சரி இப்போ வந்து நம்ம இந்த காமன் டாப்ல வந்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் டாப்ல இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஃப்ரேம்ஸ் செட் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து அனிமேஷன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ செட் ஆஃப் அனிமேஷன்னா அதை வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸுங்கிறது செட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நேம் டாட் ஆக்ஸ் ஆஷ் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஏதாவது இங்கே ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேமரா ஒன் அதோட நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எந்த ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்காமல் சப்போஸ் சிங்கிள் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டராம் போது ஒரே ஒரு ரெண்டரை மட்டும்தான் ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மேட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பின்னாடி வரும், மற்ற எக்ஸ்டென்ஷன் வந்து முன்னாடியே வந்துடும். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணால் நேமும் அதுக்கப்புறம் அது கூடயே வந்து ஃப்ரேம் நம்பர் வரும். இதில் என்ன ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ரேம் நம்பர் வந்து டாட் கொடுத்து கொடுக்காம அந்த நேம் கூடவே கொடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து காம்போசிட்டுங்கிற சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலாக வந்து அது சீக்வன்ஸாக எடுத்துக்காது, சம் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் டாட் ஆஷ் டாட் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து ஒன்று, என் ஃப்ரேம் வந்து 150. ஓகேங்களா, ஸோ 150 கொடுத்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேமாக தான் ரெண்டர் பண்ணணும். ஸோ பஞ்ச் ஆஃப் ஃப்ரேம் வந்து ரெண்டர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து ரெண்டர் கேமரா வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதோட வித் அண்ட் ஹைட் அண்ட் வித் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ரைட், ஸோ ரெண்டர் பாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஒரு பாஸ்க்கு தகுந்த மாதிரி அதே சேஞ்ச் பண்ணிக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இருக்காது, இந்த ஆக்லூஷனுக்கு இருக்காது. ஸோ கலர் பாஸ்க்கு மட்டும்தான் நம்ம அசைன் பண்ணிக்கோம். ஸோ அதுவே வந்து எடுத்துக்கும், அதை எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் டேப்பில் இங்கே அக்லூஷனுங்கிறத ஆன் பண்ணணும். எதுக்குன்னா அப்படின்னா அக்லூஷன் இங்கே ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அக்லூஷன் பாஸ் மெட்டீரியலுக்கு வந்து சிலதுக்குலாம் அக்லூஷன் வந்து ஆட் ஆயிருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் இங்கே அக்லூஷன் ஆட் பண்ணோம்னா இதில் போயிட்டு அக்லூஷனோட வேல்யூ வந்து கம்மி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 32 வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து 256 அப்படிங்கிறது ரொம்ப ஹை வேல்யூ, அதனால் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கேதரிங் அக்யூரசி வந்து நான் என்ன பண்ணுறேன் 200 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிட்டி டேப்பில் ஸோ இதில் போய்ட்டு லெக்கசி சாம்பிளிங் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ மேக்ஸிமம் லெவல் வந்து நான் ஒன் அண்ட் டூன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரெண்டரிங் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே டைமில் ரெண்டரிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரேமோட ரெண்டரிங் டைம் வந்து 2 மினிட்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இதோட டைமிங் வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ செக் பண்ணலாம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டேன், ரெண்டர் ரெண்டு கேமரா ரெண்டர் ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ரெண்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு, கிட்டத்தட்ட 2.47 seconds வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு ரெண்டரிங் டைம் வந்து அதிகமாகும். அதனால் வந்து அதை அசைன் பண்ணும்போது அளவாக அசைன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ஸோ குவாலிட்டி அசைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃப்ரேம் பஃபரில் இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஓப்பன் எக்ஸ்ஆர். ஸோ ஓப்பன் எக்ஸ்ஆர்னா நம்ம ரெண்டர் பண்ணும்போது 32 பிட் இமேஜ் ஃபார்மேட் வந்து கொடுக்கணும். ஸோ RGBA ஃப்ளோட் 32 பிட் இமேஜ் 4x32 பிட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இன்டெரக்டில் நம்ம ஃபைனல் கேதரிங் வந்து ஆன் பண்ணிட்டோம், இமேஜும் ஆன் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பேட்ச் ரெண்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ பேட்ச் ரெண்டர் பண்ணால் நமக்கு 150 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இது ரெண்டர் ஆயிரும். ஸோ இதை ஃபைனலாக இருக்க வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்போது மாஸ்டர் லேயர் வந்து ரெண்டர் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு இந்த 3 லேயர் தான் ரெண்டர் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு லேயர் வந்து ரெண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு லேயர் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், அதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் இன்னேபிள் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ ரெண்டர் அனிமேஷனில் சரி ரெண்டரிங்கில் ரெண்டர் பேட்ச் ரெண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பேட்ச் ரெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து எப்படியும் வந்து 1 டே ஃபுல்லாக ரெண்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காம்போசிஷனுக்கு போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.